நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் வங்கி கணக்கு மினிமம் பேலன்ஸ் அதிரடி அறிவிப்பு மகிழ்ச்சியான தகவல், என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த வங்கி கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் இருப்பதில் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, ஏதேனும் சிறப்பு சலுகை கூடுதல் சலுகை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, அனைத்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா, அல்லது குறிப்பிட்ட சில வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இது பயனுள்ளதாக இருக்குமா என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுக்கப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் புதிய நடைமுறை மாற்றங்கள் புதிய விதிமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கட்டாயம். மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் பிரச்சனையாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது. ஒருவர் தனது வங்கி கணக்கில் ரூபாய் 1000 பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து எடுக்க சென்றால் அது முழுமையாக இருக்காது. மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று சிலருக்கு தெரிந்துவிடும். ஆனால் அதை பற்றி அறியாதவர்களுக்கு அந்த பணம் எங்கே போய்விட்டது என்ற நினைத்து கவலையடைய தொடங்குவார்கள். தற்போது இந்த நடைமுறையில் புதிய மாற்றமும் அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிருக்கு. என்ன வகையான மாற்றங்கள் விதிமுறையில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, இந்த உத்தரவின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். இந்த புதிய விதிமுறைகளின்படி 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானியம் உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது. இந்த கணக்குகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும். அதேபோல இந்த கணக்குகள் 0 பேலன்ஸ் அக்கவுண்ட்களாக இருக்கும் என்பதால் அதிலும் எவ்வித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது. அதேபோல தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளர்களுக்கு SMS கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும். அப்போதும் செயல்படாத கணக்கில் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வங்கி கணக்காக இருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் பெறுவதில் வந்து அதிரடியான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு மூலமாக வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களுக்கும் இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு, அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.